புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பயணிகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதாகவும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதோடு புறக்காவல் நிலையம் அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க பொதுமக்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 1879 தொடங்கப்பட்ட பழமையான புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நாட்டின் முக்கியமான இடங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். ஆனால் இங்கு போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்பதே வணிகர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கண்காணிப்பு கேமரா, உடைமைகள் சோதனையிட ஸ்கேனர் கருவி, உடைமைகள் திருட்டு போனால் அது குறித்து புகார் அளிக்க ரயில்வே காவல் நிலையம் எதுவும் இல்லை என வணிகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பயணிகளுக்கு போதிய வசதி செய்து தருவதில் இந்த ரயில் நிலையம் மிகவும் பின்தங்கியுள்ளது. இங்கு வரும் பயணிகள் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்தாலோ, அவர்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டாலோ இங்கு புகார் செய்ய அவுட் போஸ்ட் கிடையாது. அதை கண்காணிக்க கண்காணிப்பு கேமரா கிடையாது. ஒரு தலைநகரின் ரயில் நிலையத்திற்குரிய அந்தஸ்து மற்றும் பாதுகாப்புடன் புதுச்சேரி ரயில் நிலையம் இல்லை என புகார் தெரிவிக்கிறார் முன்னாள் எம்பி ராமதாஸ். ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சமூக விரோத சக்திகள்லாம் பல அந்த கோணங்கள்லேருந்து உள்ளே வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த ரயில்வே எம்ப்ளாயிஸோட குவார்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்டர்ஸுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பக்கத்தில் நிறைய நிலம் இருக்குது. அந்த நிலத்தை ஒட்டி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டாங்கன்னா இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் உள்ளே வர்றதுக்கு முடியாத போயிடும். அசம்பாவித சம்பவங்கள் நடந்த பின்பு ரயில் நிலையத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துவதை விட அதற்கு முன்பே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதே புதுச்சேரி வாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆன்மீகம் மற்றும் சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மட்டும் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நகரப்பகுதியில் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் மத்திய அரசின் கீழ் உள்ள ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லை. உடனடியாக இதை பொருத்தி உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பது அனைவரும் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18, தமிழ்நாடு.